எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பிச்சு கிச்சன் சேனல்ல பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெந்தயம், தேங்காய் இதை பயன்படுத்தி ஒரு சூப்பரான கஞ்சி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமான கஞ்சி தான் இது. சரிங்க, இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பச்சரிசி 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 100 கிராம், வெந்தயம் 25 கிராம், தேங்காய் 1 மூடி, உப்பு சிறிதளவு. சரிங்க, இதோட செய்முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கேப்பில் வானலியை அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துடுங்க. அதுக்கும் அப்புறமா வெந்தயத்தை கொட்டி வெந்தயமும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருங்க. ரெண்டையும் இப்போது தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நெக்ஸ்ட் பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெந்தயம் மூணையுமே நீங்கள் இப்போது இன்னொரு தடவை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்ச தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த மூணு கலவைகளையும் அதில் அப்படியே கொட்டிடுங்க. கொட்டிட்டு உப்பு தேவைக்கேற்ப கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேங்காய் துருவி வச்சுருக்க தேங்காயை மேலாப்பில் அப்படியே தூவிடுங்க. அவ்வளோதான் நமக்கு தேவையான பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெந்தயம் கலந்த கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கஞ்சியோட செய்முறை ரொம்பவே சிம்பிளாக இருந்திருக்கும். ஆனால் இதில் உடலுக்கு தேவையான எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது. அவை என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதில் பச்சரிசி கலந்துருக்கிறதுனால உடல் மெலிந்து கொழுப்பு சத்தே இல்லாமல் பலவீனமாக இருக்கவங்க இந்த கஞ்சியை சாப்பிடலாம். மேலும் இதில் பாசிப்பருப்பு கலந்துருக்கிறதுனால என்சைம்கள், ஊட்டச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பண்ணிக்கோங்க.